வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் டொனிட்டா. ரஷ்யாவின் வான் எல்லைகளுக்கு அருகே மத்திய நாடுகளின் விமானங்கள் வருவதும், உடனே ரஷ்ய விமான தளங்களில் இருந்து விமானங்கள் புறப்பட்டு சென்று வெளிநாட்டு விமானங்களை துரத்திவிட்டு வருவதும் இப்போதெல்லாம் அடிக்கடி செய்திகளில் வெளியாகின்றன. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு ஒவ்வொரு வாரமும் ஒரு அறிக்கை வெளியிடுவது வழக்கம். அந்த அறிக்கையில் கடந்த வாரம் தமது வான் பகுதிக்கு அருகே எத்தனை வெளிநாட்டு விமானங்கள் வந்தன, எத்தனை விமானியேற்ற விமானங்கள் வந்தன, அவற்றில் எத்தனை விமானங்களை ரஷ்ய விமானங்கள் சென்று துரத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது என்று ஒரு பட்டியலை வெளியிடுவார்கள். இவர்கள் துரத்த வேண்டிய நிலை ஏற்படுவது பெரும்பாலும் அமெரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் இதர நேட்டோ கூட்டுப்படையின் விமானங்களை தான். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு அறிக்கை விடுவது போல அமெரிக்க விமானப்படையும் அறிக்கை விடுவது வழக்கம். ஆனால் அமெரிக்கர்கள் ரஷ்யர்கள் போல பட்டியல் வெளியிடுவதில்லை. குறிப்பிட்ட தனி சம்பவங்கள் பற்றி மட்டுமே அறிக்கை விடுவார்கள். அவர்களுடைய அறிக்கையில் தமது விமானங்கள் சர்வதேச வான்பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது ரஷ்ய விமானங்கள் குறுக்கிட்டன என்று கூறுவார்கள். ரஷ்ய விமானங்கள் பாதுகாப்பற்ற முறையில் தமது விமானங்களுக்கு நெருங்கி பறந்தன. இதனால் தமது விமானங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது என அந்த அறிக்கையில் குறிப்பிடுவார்கள். மொத்தத்தில் இப்போதெல்லாம் மற்றொரு நாட்டின் விமானங்கள் எல்லைகளுக்கு அருகே பறப்பதும் அங்கிருந்து துரத்தப்படுவதும் வழமையாக நடக்கும் விஷயங்கள் ஆகிவிட்டன. இந்த சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதால் ரஷ்ய விமானப்படை இதற்காக தமது விமான தளங்களில் சிறப்பு பயிற்சிகளை ஆரம்பித்துள்ளது. இதில் சில சமயங்களில் முன்கூட்டியே பயிற்சி என்று அறிவிக்காமல் பயிற்சி நடத்துவதும் உண்டு. அப்படி ஒரு பயிற்சியின் போது எடுக்கப்பட்ட காணொளியை இப்போது பார்க்க போகிறோம். ரஷ்ய விமானப்படையின் ஜெலிசோவோ விமான தளத்துக்கு ரஷ்ய தரை கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து அவசர தகவல் ஒன்று கொடுக்கப்பட்டது. அடையாளம் காண முடியாத விமானம் ஒன்று ரஷ்யாவின் கம்சட்கா எல்லை பகுதிக்கு அருகே பறக்கிறது. உடனடியாக சென்று அந்த விமானத்தை துரத்திவிட்டு வாருங்கள் என்பதே அந்த தகவல். கம்சட்கா இருப்பது ரஷ்யாவின் கிழக்கு எல்லையில். அதன் ஒரு பக்கம் வடக்கு பசிபிக் கடல் உள்ளது, மறுபக்கம் ஒக்ஹோர்ஸ் கடல் உள்ளது. தகவல் கிடைத்ததும் ஜெலிசோவோ விமான தளத்தில் இருந்து MiG-31BM ரக விமானம் ஒன்று கம்சட்கா பகுதியை நோக்கி புறப்பட்டது. ரஷ்ய விமானப்படையின் விமானி தமது வானிலிருந்து வானிக்கு ஏவும் ஏவுகணைகளை தயார் நிலையில் வைத்துக் கொண்டு எல்லை பகுதியை நோக்கி வந்த விமானத்தின் விமானத்தை ரேடியோ சாதனம் மூலம் தொடர்பு கொண்டு அந்த விமானத்தை அடையாளப்படுத்தும்படி கேட்டார். அப்போதுதான் அங்கு அனுப்பப்பட்ட விமானமும் ரஷ்ய விமானப்படையின் MiG-31 ரக விமானம் என்பதும் அது இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட ஒரு பயிற்சி என்பதும் விமானிக்கு கூறப்பட்டது. மொத்தத்தில் ரஷ்ய விமானப்படை எல்லை பகுதியில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலமாகத்தான் செய்துவிட்டு வெளிநாட்டு விமானங்களின் வருகைக்காக காத்திருக்கிறார்கள் என்பது நன்றாகவே புரிகின்றது.